ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. மார்னிங்லேருந்து விளாக் எடுக்கிறேன். ஷர்வின் குட்டி ஸ்கூலுக்கு போயாச்சு. நான் லஞ்ச் எதுவுமே செய்யல. அக்கா வீட்டில் வந்து ராக்கேஷ் செய்யும் போது சேர்த்து செஞ்சு கொடுத்தாங்க, அதையே பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. வீட்டில் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். இப்போ எங்களுக்காக நான் சமைக்க போகிறேன். இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு லஞ்ச் மெனு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு அதை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மார்னிங் என்ன வேலை முடிஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்றதுனால மண்டே விரதம் முடிச்சு காலையிலையும் பூஜை முடிச்சிருவோம். ஸோ அதே மாதிரியே காலையிலலாம் பூஜை முடிச்சாச்சு. விரத நாளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் இங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆர்கனைஸ் இல்லை, அப்படியே கச்சா முச்சான் இருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப பழுத்துட்டு வருது. ஸோ இந்த ரொம்ப பழுத்திருக்க பழம்லாம் நம்ம வீடு கிட்ட வந்து பசுமாடு வரும், அதுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. மீதி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஷர்வின் குட்டிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண, ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. விரதத்துக்கு முன்னாடியே துணியெல்லாம் துவச்சலாம், பெட் ஸ்பெட்ஸ் எல்லாம் மாத்தி துவைக்கிறது, அந்த மாதிரி துவச்சு வச்சிருந்தேன். சீக்கிரம் காயவே மாட்டேங்குது, சலசலம் ஈரமாவே இருக்கு, ரெண்டு நாளா காஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். ஃபர்ஸ்ட் கிச்சன் வேலையை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் செய்யறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பாக்கலாம். கிச்சனுக்கு போனாலே என்ன சமைக்கிறதுன்னு யோசிப்போம் இல்லையா, அதே மாதிரி அன்னைக்கு என்னமோ யோசிச்சு கடைசியில இதை சமைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்னு யோசிச்சேன். சீரக சம்பாரசில செய்யலாம்னு யோசிச்சேன். சீரக சம்பாரசில நான்வெஜ் செஞ்சு பழக்கம் இருக்கு, ஆனா வெஜிடேரியன் செய்யும் போது இந்த வெஜிடேரியனுக்கு தனியா வேற தண்ணி ஊத்தணுமே, கணக்கு சரியா ஞாபகம் இல்லையே, சரி ஊத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊத்தலான்னு ஊத்துனேன். சரியா பிரியாணி வந்துச்சா இல்லையான்னு பாருங்க. பாஸ்மதி ரைஸ்ல எப்பவுமே எனக்கு பர்ஃபெக்டா எல்லா விதமான பிரியாணிஸும் வந்துடும். சீரக சம்பானா கொஞ்சம் நான் பயப்படுவேன், ஏன்னா நான்வெஜ்க்கு அதுலயே தண்ணி இருக்கும், அதுவே தண்ணி விடும். வெஜ்க்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும். சோ அதனால கொஞ்சம் கணக்கு மாறும் இல்லையா. அண்ட் குக்கர்ல செய்யறதுக்கும் டவரால செய்யறதுக்கும் வேற வேற தண்ணியா மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் இருக்கு இல்லையா. சோ அப்பப்ப கொஞ்சம் நான் வந்து இந்த சீரக சம்பால செய்யும் போது மட்டும் கன்ஃபியூஸ் ஆவேன். சோ அதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ரெண்டு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சு அதை வெஜிடபிள்ல சேர்த்து கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தேன். அண்ட் சோயா சங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா ஃப்ரை வந்து செய்யலாம், கொஞ்சம் தொக்கு மாதிரி என்னுடைய ஸ்டைல்ல செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அதுக்கு சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். இங்கே நான் சொன்ன மாதிரி காய்கறிகளில் நான் சொன்ன மிக்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு கேரட், பீன்ஸ் அண்ட் காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணணும், அதுக்குள்ளே இந்த காயெல்லாம் ஊறட்டுமே மசாலாவில் அப்படின்னு சொல்லி நான் அதை ஊற வச்சு வச்சிருக்கேன். இடையில நம்ம ஏரியாவில் தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டி தக்காளி தான் கிடச்சிது. இந்த பெங்களூர் தக்காளி, பெரிய பெரிய தக்காளிலாம் கிடைக்காம இருந்தது, இப்போ அது கிடச்சிருச்சு. நல்லா செவ செவன் தக்காளியை பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு குட்டி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸோடைய ஆட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிரியாணியில கொஞ்சோண்டு அந்த டீப் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து பிரியாணியில மேல டாப்பிங் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு செய்யலாமான்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையுமே அங்கே நான் டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். சைட் டிஷ்ல கொஞ்சம் அப்புறம் இந்த காய்கறி ஊற வச்சிருக்கோம்ல அதுலயும் கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கலாம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வறுத்துட்டு இருக்கேன். இங்க குக்கர்ல எப்பவும் போல நான் எப்படி பிரியாணி செய்வணும், நம்ம சேனல்ல பிரியாணி வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். பட் இந்த பிரியாணி வந்து சரியா வருமா இல்லையன்ற டவுட்ல செஞ்சதுனால நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே நான் கொடுக்கல. நான் ஃபாஸ்டிங்லாம் வேற இருந்துட்டு கடகடன் செஞ்சுட்டு இருக்கேன்னா அந்த பக்கம் காய்கறி இருக்கு. அப்ப பார்த்து வீட்டுல வந்து பெல் அடிச்சு கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரா பெல் அடிக்கிறது, போறது வரது, போன் வரது, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுல வெங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கலர் மாறிடுச்சு, கோல்டன் பிரவுன் இல்லாம கொஞ்சம் பிரவுன் கலராகவே மாறிடுச்சு. பட் அது வந்து நல்லா கிறிஸ்பியா இருந்தது, வாயில போட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாகவுமே இருந்தது. சோக் பண்ண வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு என்னெல்லாம் போட்டு தாளிப்போமோ அதே தாளிச்சிருக்கேன். பட் உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், ஏன்னா வெஜிடபிள்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிருக்க காரணத்தினால. மீது எல்லாமே நான் எப்பவுமே பிரியாணி எப்படி செய்வனோ அதே மாதிரி தான் செஞ்சிருக்கேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த வாட்டி வந்து ட்ரை பண்றேன். இந்த வாட்டி தண்ணி எனக்கு சரியா ஞாபகம் இல்லாம டவுட்ஃபுல்லா இருந்ததுனால இந்த வாட்டி ஒரு வாட்டி பாப்போம், பார்த்துட்டு அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கோன்ற ஒரு டவுட்ஃபுல்லா தான் செஞ்சேன். சோ ஒரு வழியா நல்லபடியா வந்துடும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டே பயந்துகிட்டே குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தம் வந்து போட்டாச்சு. சோயா சங்க்ஸ் வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில வந்து எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை, சோம்பு தூள், பெருங்காயத்தூள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனும், தனியாத்தூள் 1.5 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். இப்ப இதெல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுறேன். ஒரு ஸ்பூன் கோபுரமா நான் இதுல வந்து போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது. சோ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சுருள சுருள வதக்கிட்டு நான் போட்டிருந்த அந்த மசாலா பொடி எல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சுருள சுருள வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் கெட்டி தயிர், புளிக்காத தயிர் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கிட்டு நம்ம சுடுதண்ணில ஊற வச்சிருந்தோம் இல்லையா சோயா சங்க்ஸ், அதை வந்து புழிஞ்சு எடுத்து இதுல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா சுருள சுருள வதக்கிக்கலாம்.
அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போனோம், மசாலா வாசனைலாம். ஸோ அதெல்லாம் போய் கொதிச்சு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கலாம். கிரேவி மாதிரி இறக்கி சப்பாத்தி டிஃபனுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக அந்த மாதிரி கூட நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை தொக்கு மாதிரியோ இல்லை டீப் ஃப்ரை மாதிரி வறுவல் மாதிரி சுக்கா மாதிரி கூட நீங்கள் இறக்கிறதா இருந்தால் இறக்கிக்கலாம். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செமி கிரேவி டைப்பில் இறக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம், ஏன்னா ஓப்பன்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணதாச்சு அப்படின்னு அதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லா கலரி கலரி இறக்கியாச்சு. அவ்வளோதான், அந்த ஃப்ரையும் தயாராகிடுச்சு. இந்த பக்கம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெத்தன் வெந்திருந்தது, ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி வந்து குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருந்துச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஆனால் கலர்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தண்ணி கரெக்டாக இருக்குது. அரிசி வந்து ஆறுனதுக்கப்புறம் உதிரி உதிரியாக இருந்தது, நான் மெத்தன் இருந்தது, பட் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சீரக சம்பா பிரியாணி போடுறேன் கண்டிப்பாக. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தது. விரத சாப்பாடு இன்னைக்கு நான் முடிச்சுட்டு நல்லபடியாக சாப்பிட்டு ஈவினிங் என்னாச்சு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து உடனில் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது. சாப்பிங் போர்ட் வந்து ரெண்டு வாங்கியிருந்தாங்க, ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொன்று வந்து யூஸ் பண்ணவே இல்லை, இன்னும் நான் பிரிக்கவே இல்லை ஸ்டிக்கர். இது வாங்கி ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இது எல்லாமே கொஞ்சம் பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து காற்றே சிலுசிலுன்னு தான் இருக்குது, காது வலிக்குது, தலை வலிக்குது டெய்லி ஈவினிங்க்கு மேலே, ஏன்னா அந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கிறதுனால. ஸோ இந்த உடல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பூஞ்சை பிடிச்ச மாதிரி மேலே ஒரு லைட்டாக அந்த வழுவழு ஒரு ஃபார்ம் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நல்லா பாத்திரம் தேய்க்கிற யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் அண்ட் சோப் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு, நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து சர்விங் சைஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாகவே வந்துடுச்சு. இந்த சாப்பிங் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக சூப்பராக வந்துருச்சு. அடுத்தது இந்த அகப்பை இதெல்லாம் சொல்லுவாங்க, இது பேர் எனக்கு தெரியல, அகப்பை இருந்துச்சு இது பேர். ஸோ இது இந்த கரண்டி, இந்த கரண்டி ஹோல்டர் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இந்த ஷாப்பிங் போர்டு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குத்தி குத்தி விட்ட அப்படி இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக குத்தி விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த இருக்கிறது வந்து எனக்கு போகலை. நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன், இதை மட்டும் நல்லா லெமன் போட்டு தேய்ச்சிட்டு திருப்பி வந்து பாத்திரம் தேய்க்கிறத வச்சு தேய்ச்சிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் போதான்னு பார்க்கலாம். மற்ற எல்லாமே வாசனை எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா அந்த பூஞ்சை வாசனையே போயிடுச்சு. பட் இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைட்டாக அந்த பூஞ்சை வாசனை வந்து வருது. நான் வந்து இதை லெமன் போட்டுட்டு இப்போ திருப்பி வந்து பாத்திரம் தேய்க்கிற பவுடரோ இல்லை சொல்யூஷனோ வச்சு தேய்க்கலான் இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கும் அந்த வாசனை போகிறதுக்கும் அந்த நாற்றம் வந்து போகிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க எனக்கு ப்ளீஸ் டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ எடுத்து தனியாக வச்சிருந்தோம் நான், அதுக்கடுத்தது இதை வந்து கிளியர் பண்ணணும். ஈவினிங் வந்து ஜீக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கணும், ஷர்வின்கோ வந்துட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் பால் காய்ச்சணும், கொஞ்சம் வந்து வடமா வரைச்சி வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். சோ பாலை காய்ச்சி ஜீகோ ஷர்வின்கும் தேவையான ட்ரிங்க் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு உளுந்து போண்டாக்கு தேவையான மாவு, வெங்காய போண்டாவுக்கு தேவையான மாவு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காத்து பயங்கரமா அடிக்குது ஜி, இதுல சத்தம் கேட்க மாதிரி தெரியல, சீக்கிரமா இருட்டிடுச்சு. இன்னைக்கு வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், மாவுல வந்து உளுந்து மாவு இஞ்சி பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரீசெண்ட் டைம்ல நான் ஒன்று படிச்சிருந்தேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் இருந்தாலும் சமைக்கணும், ஃபங்க்ஷன் இல்லைனாலும் சமைக்கணும், ஸ்கூல் இருந்தாலும் சமைக்கணும், ஸ்கூல் இல்லைனாலும் சமைக்கணும், பர்த்டேனாலும் சமைக்கணும், காய்ச்சல் இருந்தாலும் நம்மளே சமைக்கணும், மொத்தத்துல 365 நாளும் சமைக்கணும் அப்படின்னு போட்டிருந்தது. ஹோம் மேக்கர்ஸ்னாலே லீவே கிடையாது இல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை படிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம், கொஞ்சம் தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என் மாமியரோட பக்கெட் தான். அவங்க வந்து லாஸ்ட் வீக் மாவாட்டி அவங்க கொடுத்துட்டாங்க, ஃபோன் பண்ணி மாவா இருக்கான்னு கேட்டாங்க, இல்லை மா ஆட்டணும், நீ ஆட்டுற நான் ஆட்டி தரேன் சொல்லி அவங்களே ஆட்டி கொடுத்துட்டாங்க. அந்த மாவு டப்பாவெல்லாம் தூக்கி என்னோட போட்டுட்டு ஐ மீன் மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த மாவு பக்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் எடுத்துட்டு வரேன். அப்போதெல்லாம் அடுத்த வாட்டியும் ஆட்டி கொடுப்பாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ பக்கெட் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். பாத்திரம் மட்டும் நம்ம அதை தான் அவங்க வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டா தான் அடுத்த வாட்டி ஏதாவது கொடுக்க கொள்ள யூஸ் ஆகும். நானுமே அப்படி ஏதாவது கொடுத்தனா அதை வாங்கிடுவேன், அப்போதான் நமக்கு திருப்பி அதை ஏதாவது பேக் பண்ணி கொடுக்க கொள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். தூங்கிட்டு இருந்தான், எழுப்பி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன், அதனால அப்படியே தூக்க கழகத்தில் இருக்கான். நீங்கள் பெரியமாட்டில் இருக்கியா இல்லை வரியா? வர தூக்க வருதா? சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். இந்த குண்டா பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அண்ணா கூட, அண்ணா கூட, அண்ணா கூட, அண்ணா கூட சாப்பாடு கவுக்கற கூடாது. அண்ணா கூட அழகா இருக்கா? வித்தியாசமா அந்த காலத்து பாத்திரம், அந்த காலத்து பாத்திரம் எல்லாம் வச்சு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இப்ப அண்ணா கூட இப்பெல்லாம் கிடைக்காது, சென்னையில கிடைக்காது. கிடைக்கும்,
யூஸ்வலி நான் வந்து எடிட்லாம் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் இப்படி தான் ஃபன்னியாக இருப்போம் எல்லாரும் சேர்ந்தா, அதை அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். குட்டி குட்டி போண்டாக தான் போடுறேன், நிறைய போடணும். நான் வந்தா வரேன் தான் சொன்னேன், அவன் அத்தன் கூப்பிட்ட உடனே நான் வரேன். அத்தன் அத்தை இங்கே வந்தா கூப்பிடாது, அத்தை அத்தன் போன்லி மாமா மாமாக்கும் போன்ல அத்தை அத்தன் கூப்பிடறதே திரீன் கிளம்பி ஓடியாந்தா. இப்ப வந்து வரதுக்கு பயப்படுறா, கொஞ்ச நேரம் ஆகும் உங்களுக்கு நம்மளோட இப்ப வரதுக்கு. குட்டி மினி உளுந்து போண்டா மாதிரி போட்டுட்டு இருந்தேன், எல்லாம் ஒரே சைஸ்ல அழகா வந்திருந்தது, நானே கண்ணு வச்சுட்டேன் போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. என் மாமியார் ஆசையா வந்து பின்னாடி பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. போடுவாங்க நல்லா போடுவாங்க. எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு பாருங்க. பச்சை மிளகா பூண்டு உடச்சக்கல்ல தண்ணி சட்னி வந்து கூட வச்சிருந்தேன், கொஞ்சம் காரம் சொல்லுன்னு வச்சிருந்தேன். அவங்க வீட்டுல அன்னைக்கு சாம்பார் செஞ்சாங்க, கீரையும் செஞ்சிருந்தாங்க, சோ அதெல்லாம் இருந்தது. பெரியவங்களுக்கு வந்து நல்லா காரசாரமா சட்னி வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த சாம்பார் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுறலாம் பிளான் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் சில்லுன சட்னி காரமா வச்சு சாப்பிடுவோமே. கொஞ்சம் காரமா சட்னி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குட்டி குட்டி உளுந்து போண்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது அந்த வெங்காய போண்டெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சு ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். பெரியவங்களாம் கீழே உட்காந்துருக்காங்க, நீ ஏன் மேலே உட்காந்துருக்கேன்னு கேட்காதீங்க, ஆக்சிடென்ட் ஆனது சில பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இன்னும் கீழே உட்காந்து எந்திரிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராலாம் என் கால் சரியாவில, அதனால நீ மேலே உட்காருமான்னு என்ன உட்கார சொல்லிட்டாரு என் மாமனர். வா வா இப்படி உட்காரு அப்படின்ட்டு என் மாமியார் நீ உட்காருமா மேலே அப்படின்ட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி அழகாக உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஆஸ் யூஷுவல் பாராட்டினாங்க. எனக்கே இந்த வாட்டி ரொம்பவே அதிகப்படியான ருசியோட வந்திருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை அந்த ஹாப்பினஸ் உடைய விளைவுதான் சாப்பாடுடைய ருசியுமே வா, இல்ல யாருக்காக நம்ம சமைக்கிறோம் அந்த அன்போடு சமைக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ருசி கிடைக்குதா அப்படின்றதுலாம் நான் யோசிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி யோசிப்பீங்களான்னு சொல்லுங்க. தியா குட்டி போன் பண்ணாங்கன்னா அத்தை அத்தை அத்தைன்னு மாமா மாமான்னு நேரில் வந்த உடனே உடனே எங்க கிட்ட ஒட்ட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எட்டி எட்டி தூரமா நின்று பேசினதுக்கு அப்புறம் தான் மடியில வந்து உட்காருவாங்க. நாங்க எவ்ரிடே போனாலும் வீக்லி ஒன்ஸ் போனாலும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போனாலும் எப்பவுமே இதுதான் அவங்களுடைய வழக்கமாவே இருக்கு. பாப்பாக்கு 2வது மொட்டை போட்டிருக்காங்க திருப்போரூர் முருகன் கோயில்ல. ப்ரீவியஸ் டே மண்டே சோமவார விரதம் 10வது வாரம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாரி போடல, செம்ம தலைவலி, காது தலை கழுத்தெல்லாம் வலி, எனக்கு அந்த சிலு சிலு காத்து ஒத்துக்கலையோ என்னமோ. அன்னைக்கு ஃபுல் டே சாப்பிடாம இருந்தேன், 2 கிளாஸ் பால் மட்டும் தான் குடிச்சிருந்தேன், அது சேர்த்து இன்னும் கொஞ்சம் தலைவலி. கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுல கொஞ்சம் அந்த வேலை பூஜை வேலை எல்லாம் பார்த்ததுனால அது வேர்த்து வேர்த்து பின்மண்டெல்லாம் ஈரமா இருந்தது, நீர் கோத்த மாதிரி இருந்தது. சோ அதனால நமக்கு சின்ன முடியுது என்ன அப்படி ஓப்பன் ஹேரை விட்டுக்கலாம் நான் விட்டுட்டேன். சாரியை வந்து அனார்கலியா கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருந்தேன் பாருங்க, எம்பி டெய்லர்ஸ்ல அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டேன் இந்த வாட்டி சாரி போடாம. பூஜையெல்லாம் எப்பயும் போல அழகா நான் அலங்காரம் பண்ணியாச்சு. மல்லிகைப்பூ இந்த வாட்டி நான் வாங்கி தான் வச்சிருந்தேன், கட்டல. ஆனா சாமிக்கு போடுறதுக்கும் அன்னைக்கு மறந்துட்டேன், கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் மறந்துட்டேன். அப்புறம் கோயிலுக்கு போய் தான் அங்க நான் சாமந்தி பூ வாங்கி கோயில்ல சாமிக்கு வந்து பூ கொடுத்தோம். சோ 10 வீக்ஸ் விரதம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் 6 வீக்ஸ் தான் இருக்கு. வீட்டுல எப்பயும் போல அழகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஆதிபுரி ஈஸ்வரர் ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம். அது குட்டி கோயில் தான், ஆனா கோயில் உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்துல அந்த கருங்கல்ல கட்டிருப்பாங்களே அது வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 600 இயர்ஸ் ஓல்டான இந்த கோயில், அந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குட்டியா இருந்த கோயில் இது, அங்க போட்டோஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப அதை எப்படி புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் இருந்துச்சு. அங்க பாக்குறவங்க நிறைய பேர் வந்து இந்த பூஜை இன்னைக்கு நடக்கும், அந்த பூஜை அன்னைக்கு நடக்கும், நீங்க இந்த மாதிரி டைம்ல வாங்க, முக்கியமா டியூஸ்டேஸ்ல துர்கைக்கு இந்த மாதிரி பூஜை எல்லாம் நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபிஷேகம் எல்லாம் முடிச்சு ஈஸ்வரன் அம்பாள் ரெண்டு பேரையும் நல்லபடியா பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு, நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா பை.